நிற்க நின்ன பாடகை பதத்துக்கு பிறகு தேவதைகள் எல்லாம் விஸ்வாமித்திரரை பிரார்த்திச்சான். மந்திரபூர்வமான அஸ்திரங்களை எல்லாம் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்னு தேவர்களை பிரார்த்திச்சார். உடனே மந்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார் விஸ்வாமித்திரர். அந்த மந்திரங்கள் சக்கரவர்த்தி திருமகனத்தில் போய் சேர்ந்ததாம். எப்படி சேர்ந்தது அப்படின்னா, உரியவரிடத்துல உரிய வஸ்து போய் சேர்ந்தா எவ்வளவு சுகமோ அப்படி மந்திரங்கள்லாம் யாரை போய் சேரணுமோ அப்படி மந்திரத்தினால் பார்க்கப்படுறதுக்கு எந்திரமாண்ட போய் எல்லா அசுரங்களும் சேர்ந்தது அப்படின்னு எழுதினார். அங்கிருந்து கிளம்பி வர பக்கத்துல ஆச்சரியமான ஒரு ஆசிரமம். ராமன் கேட்கிறான், இது யாருடைய ஆசிரமம், ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஆசிரமத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டான். அப்பா ராமா, சொல்ற கேளு, நீ வாமனா வந்து திருக்கிரமனா மாறி இந்த மூன்று உலகத்தையும் அளந்து தேவேந்திரனை கொடுத்துட்டு மறுபடியும் தபஸ் பண்ணிய அந்த இடம்தான் இது, நீ தபஸ் பண்ண இடம் இது. தபஸ்சரண யோகார்த்தம் உபாசது மகா தபாக ஏக ஏவ அஸ்ரமோ ராமா மகாத்மன. ராமநாதாரத்துல நீ தவம் பண்ண இடம் அப்படின்னார். உடனே ராமநாதாரத்தை பத்தி நாலு ஸ்லோகத்துல எழுதியிருக்கார். காஷ்யபரன்னு ஒருத்தர், தன் தேவிக்கு அதிதின்னு பேரு, அவளுக்கு சந்ததி வேணும்ட்டு எம்பிதமாக பிரார்த்திச்சாராம், தபஸ் இருந்தாராம். ரெண்டு ஸ்லோகத்துல எம்பிதமான் யாரு அப்படிங்கறத வால்மீகி எழுதுகிறார். தபோமயம் தபோராசி தபோமூர்த்தி தபாத்மகம். தபம் தவம் சொல்ல முடியோ, எது தபஸ்ன்னு கேட்டா பகவான் நாமாவை சொல்றதுதான் தபஸ், வேற தபஸே கிடையாதுன்றார். ஏன்னா தபஸ் மயமா இருக்கிறவன் அவன் தான். யார் யார் எந்தெந்த விதமா தபம் பண்ணாலும் அத்தனையும் போய் சேர்ற ஒரு இடம் உண்டுன்னா தபோராசி அவன் தான். அது மாத்திரம் இல்ல, தபஸ் பண்றாலும் இல்லையோ எந்த தெய்வத்தை குறித்து தபஸ் பண்ணாலும் அந்த தபம் இருக்கு போய் சேர்ற இடம் இருக்கு ஸ்ரீபதியான நாராயணன் தபோமூர்த்தி. இவ்வளவு சொல்லுவானே ஒரே ஒரு வார்த்தை சொன்னா ஒரு நாள் தபசுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையோ, அந்த தபசுங்கிற வார்த்தைக்கு ஜீவனா இருக்கிறவனே ஸ்ரீபதியான நாராயணன் தான். அதனால அப்படிப்பட்ட நாராயணனே எந்தவானே தபசாத்மான் அவசியாமி புருஷோத்தவம், நான் தவம் பண்ணிருக்கேன், அதனாலதான் அந்த தபத்தினுடைய பயனா நீ புருஷோத்தமன் அப்படிங்கிறத பிரத்யக்ஷமா பாக்குறேன் அப்படின்னாதான் ஆசியவர். சரீரே தவ பஷ்யாமி, பின்னால விஸ்வரூபத்துல பார்த்தா சொல்ல முடியும் ஆசியபருக்கு அனுபவம். சரீரே தவ பஷ்யாமி ஜெகத் சர்வமிதம் பிரபம், உம்முடைய சரீரத்துல இந்த உலகத்தை பூரா பார்க்க அவன் விஸ்வம் விஷ்ணுன்னு சொல்ல முடியும். அது அர்த்தம் என்னன்னா உலகத்தை பூரா சர்வேஸ்வரன் பார்க்கணும். அப்படி சரீரே தவ பஷ்யாமி ஜெகத் சர்வம் இதம் பிரபோ துவம் அநாதிஹி, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவன் நீ, உனக்கு யாரும் மாறி கிடையாது. அருத்தேஷ்யா, நீ இப்படிப்பட்டவன் யாராவது சொல்ல முடியுமான்னா யாராலையும் தீர்மானித்து சொல்ல முடியாதவான். அப்படிப்பட்ட புருஷோத்தமனா இருக்கின்ற எந்திரமான உடனே துவாமகம் சரணம் கதா, உடனே நான் சரணாகதி பண்ணிருக்கேன். இந்த சரணாகதியே ராமானுஜர் யாரும் சொல்றது இல்லை, காசிபோருடைய சரணாகதி பண்ணார் என்பதை நான் கேட்கிறேன். வரம் வரதுக்கு பிரீராம், ரொம்ப சந்தோஷம், என்ன வரம் போனமோ அதை கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னா புத்திரத்வம் கட்ச பகவன், அதிதியுடைய குழந்தையா நீ அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அவதாரம் பண்ணான். இங்கே ராமன் அவதாரத்தை
பறக்க எழுதணும்ட்டு கம்பனுக்கு ஒரு எண்ணம். கம்பராமாயணத்தில் என்ன அழகுன்னு கேட்டா, எந்தெந்த அவதாரங்களை எங்கே அவகாசம் கிடைக்கிறதோ அங்கே முழுமையாக சொல்லிவிடணும் அப்படின்ற அபிப்பிராயம் கம்பனுக்கு உண்டு. ராமாவதாரத்துக்கு முந்தின அவதாரங்களை எந்த இடத்துல சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்குமோ அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்ற அபிப்பிராயம் கம்பனுக்கு ரொம்ப அதிகம். ராமாவதாரத்தை இந்த இடத்துல வர்ணிக்கிறார். கால நுணைச்சூழல் காசிபனும் குரலான காசியப்பருக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருக்கார். காலம் நுணித்து உணர் காசியடன், அவெல்லாம் காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இந்த காலத்தை என்ன புரிஞ்சு சூரிய அஸ்தமனம் எப்போ சூரிய உதய எப்போ எப்போ தேவதனம் பண்ணணும், அதான் அவளுக்கு இந்த ஃபிங்கர் டிப் அப்படின்னு சொல்லுமோ காலம் நுணித்து உணர் காசிதன். வாலறிவன்னா சிறந்த அறிவாளர், அவருக்கும் அதிபிக்கும் குழந்தையா நீல நிறத்தில் இருந்தவை நீலமேக சியாமலாவர்க்கு என்னிடமான் கோத்தாரம் பண்ணான். எப்படின்னா ஆலமரத்தின் ஆளானான் ஆலமரம் இருக்கோயோ அதனுடைய விதை இருக்க ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அது வளர்ந்து மரமாக சின்னா ஒரு பெரிய அரசனுடைய படையே தங்கலாம். அந்த மாதிரி குறுகிய வடிவமுடையவனா எம்பெருமான் அவதாரம் பண்ணான். எம்பெருமானுக்கு உபேந்திரன் அப்படின்னா திருநாமம். உபேந்திரன்னா இந்திரனுடைய தம்பியை அவதாரம் பண்ணதுனால உபேந்திரன். வாமனத்துவாத்து வாமனஹா, எம்பெருமான் குறுகிய வடிவம் உள்ளவனா இருந்ததுனால வாமன் அப்படின்னு சொன்னான். வாமனன்றது எம்பெருமானுக்கு பேர் இல்லை, எம்பெருமான் குள்ளமா இருந்தானா குள்ளன் சொல்லிட்டா எல்லாரும். எம்பெருமானுடைய திருநாமம் என்ன? உபேந்திரன். எம்பெருமானுக்கு காலத்துல உபநயனம் பண்ணாராம். அந்த ஒரு பாட்டை கம்பன் எழுதியிருக்கான். இந்த பாட்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முப்பூரி நூலி நங் யஜ்னோபதீத்தம்னு சொல்லணும் இல்லையோ, மூன்று பிரிகளை உடைய அந்த பூநூல், பூணூல் என்ற நூல் பூநூல், அதை உடையவனா இருந்தான். அது என்ன சுவாமி? மூணு பிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மனசேகம், வசசேகம், கர்மஞ்சேகம், மகாத்மனாம். மனசு, வாக்கு, செயல், இது மூணும் சீராக இருக்கணும், ஒரே மாதிரியாக இருக்கணும். இது மூணும் தூய்மையாக இருக்கணும். இந்த மூணும் தூய்மையாகவும் சீராகவும் இருந்தால் அந்த உள்ளிருக்கிற முடி இருக்கிறையா அதுக்கு பிரம்ம முடி அப்படின்னு பேரு. பிரம்மத்தை அறிய வேண்டும் என்றால், பிரம்மத்தை தெளிய வேண்டும் என்றால் மன தெளிவு வேண்டும், செயல் தெளிவு வேண்டும், அது மாத்திரம் இல்லாம பேச்சு தெளிவு வேண்டும். மனம், வாக்கு, செயல், இது மூணும் தூய்மையா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல சீரா இருக்கணும். அதனால முப்பது நூலினன் முந்தியன் இடையில கர்ப்பிணியினால் ஆன அந்த இடை கட்சி இருக்கோ இல்லையோ அதை அணிந்து வந்தான். விந்தை கர்ப்பதோன்மாவன் எம்பெருமானே பூமியில அவதாரம் பண்ணி பிராமணனை அவதாரம் பண்ணி உபநயனம் ஆச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும்னா நிச்சயமா சன்னிதாதானம் பண்ணணும். அக்னிசந்தானம் பண்றது பின்னால விந்தை கர்ப்பதோன்மாவன் வேதம் அத்தியனம் பண்ணணும். நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நம்ம பண்ணலையே அப்படின்னு ஒரு சாபமாக நமக்கு இருக்கணுமோ இல்லையோ, பண்ணணும். பண்ணல இங்கே கற்பதன் மாவன் அனல் படு கையன் யாரவன்னா அற்புதன் அற்புதரே அறியும் தன் திற்பதமை கொலமை கொடுகின்றான். எம்பெருமான் வாமனா வந்து உபநயனம் பண்ண பிற்பாடு பிரம்மச்சாரியா இங்கேருந்து நேர சாபன சக்கரவர்த்தி யானம் பண்ற இடத்துக்கு போறார். போன உடனே அவன் வந்தான் எம்பெருமான் தெரிந்தானான். கேள்விப்பட்டான் சக்கரவர்த்தி எழுந்து போய் வரவேற்றனான். என்ன சொன்னான்? நிந்த நிலந்தன் அறிவில்லை நிலைந்தோய், சுவாமி உம போல ஒரு பிரம்மத்தவர நான் பார்த்ததே இல்லைன்னா, உம போல ஒரு பிரம்மத்தவர நான் பார்த்ததே இல்லைன்னா. இது வந்து அவன் பெரிய யாகம் பண்றான். நாராயண அஜின்னு பேரு,
வேலை வித்துக்களை எல்லாரையும் கூப்பிடுறா. ரொம்ப சுவாமிகள் வந்திருக்கா, அதிவேதத்துக்கு சுவாமிகள் வந்திருக்கா, சாமநேதத்துக்கு வந்திருக்கா, அத்தனை பிரம்மாவை வச்சுட்டு இவரை பார்த்து உன்ன போல பிராமணன் இல்லைன்னு சொன்னா இது மக்களால்லாம் இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்த பிராமணெல்லாம் வேதத்தை அதிகம் மன்றதோ சந்தியா வந்த மன்ற காலத்திலேயே வேதத்தை அதிகம் மன்ற காலத்துல எந்த பிரபுவா இருக்க ஒன்னு நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட நீயே பிரம்மச்சாரியா வந்திருக்கேன்னு சொன்னா அதை விட வேற பெருமை இருக்க முடியாது. நின்றானே நாம்தானாலும் இல்லை, சொல்ல போல பிராமணத்தை பார்க்க முடியாது. எந்த நிலவு இந்த யாரு நீ என்றான் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். யஜ்ஜம் பண்ண இந்த யஜ்ஜத்துல உத்தமமான ஒரு புருஷன் எழுந்து வந்திருக்கான்னு சொன்னா நான் பண்ண பாக்கியம். நம்ம மாசத்துல நம்ம ஏதாவது சுபகாரியம் பண்றோம். அப்போ பெரிய மகான் இருந்தவர்கள்னா அந்த மகான் இருந்தது நம்ம பண்ணிருக்கிற பாக்கியம்னு அர்த்தம். அதனால ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னால் உடனே உனக்கு என்ன வேணுமோ சொல்லும் கொடுக்குறேன் அப்படின்னா சக்கரவர்த்தி. அந்த கை அவ்வா கைப்பு உரகாரின் சக்கரவர்த்தி சொன்ன உடனே வேண்டி நேற்று மேற்பட வீசி மகாபடி யார் என்ன கேட்டாலும் எங்களுக்கு மேல கொடுக்குறவன் நீ அது நல்லா எனக்கு தெரியும். நீண்ட கையாய் யாரு இவனுக்கு நீண்ட கை வந்துடுவானுக்கு அவன் அவனை பார்த்து நீண்ட கையாய் என்ன இன்னும் தெய்வம் உண்டோ யாராவது உன்னுடைய அரண்மனைக்கு வந்தாள்னா அவளுக்கு பெருமையே கிடையாது. ஏன்னா அவளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பொருளை கொடுத்து பெருமையை நீ சம்பாதிக்கிற. ஆகையினால உன்னுடைய மாளிகைக்கு வந்தவாளுக்கு நிறைய கொடுக்குற. உதார குணம்னு ஒரு குணம் உண்டு. இந்த உதார குணத்துக்கு வியாக்கியானம் பண்ணா எது உதார குணம்னு ஒரு கேள்வி கேட்டார். எதிர இருக்கிறவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். ரெண்டாவது தேவைக்கு அதிகமா கொடுக்கணும். மூணாவது இன்னும் கொடுக்க முடியவில்லையே என்று ஏங்க வேண்டும். இந்த மூன்று குணம் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் உதார குணம் உள்ளவன் வள்ளல் அப்படின்னு சொல்றோம். வள்ளல் வேறு கொடையாளி வேறு. சரீர யாத்திரைக்கு தேவையான பொருளை கொடுக்கிறவர் யாரா இருந்தாலும் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அவர் கொடையாளி வேலை தவிர வள்ளல் அல்ல. ஆனா ஆத்ம யாத்திரைக்கு தேவையான விஷயங்களை எவன் அருகிறானோ அவனுக்கு தான் வள்ளல்னு பேரு. எம்பெருமானுக்கு வள்ளல்னு பேரு. பாஷ்யகாரருக்கு பெரும்போதூர் வந்த வள்ளல்னு பேரு. திருப்பல் வந்த வள்ளல்னு பேரு எனக்கு பேரு. பெருமாளுக்கு வள்ளல்னு பேரு. ஆச்சாரியனுக்கு வள்ளல்னு பேரு. மற்ற எல்லாரும் குறையாளிகளை தவிர வள்ளல்கள் இல்லை. ஆகவே ரொம்ப பெரியவன் நீ அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோன்னா சிந்தை உபந்தை எந்த எல் என்றால் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டான். அந்த நன் மூவாடி வந்தால் ஒரு உண்டு வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு மூணடி மண் இருந்தால் ஒரு போறும் சார். இந்த உலகம் பூரா ஒழுங்கு வேண்டிக்கே மூன்று உலகத்தையே வேண்டியிருக்கேன்னு சொல்றியே வைத்தியக்காரா. மூணடி மண்ணு கூட உனக்கு சொந்தம் இல்லை. ஏதோ அர்த்தம் இருக்கு. மூவடி மண் அருள் உண்டே உனக்குன்னு மூணடி மண் இருந்தா கூடு பார்க்கலாம்னா என்ன அர்த்தம்? உனக்குன்னு உனக்கு கிடையாது. ஆகையால எல்லாம் பகவான் நீ அனுபவிக்கணும்னு பகவான் நினைக்கிறான். உனக்கு கொடுத்துருக்கான். அனுபவிக்கிற உண்மைதான் உனக்கு உண்டே தவிர சொத்து யாருன்னா பகவான். மூவடி மண் அருள் உண்டே மூணுடைய மண்ணு தானே இது என்ன பிரமாதம் கொடுக்குறேன் அப்படின்னா சுக்கராச்சாரியார் பார்த்தாரா சார் ஏமாந்துடாதே. இவர் வந்து மூணுடைய மண்ணு கேட்கிறான்னா எனக்கு சாதாரணமானதான் நினைச்சுடாதே. அது ரெண்டு இவன் யார் தெரியுமான்னா சர்வேஸ்வரன் கண்ட பிறத்து இது கைதபமையா சக்கரவர்த்தி இவருடைய திருக்கோலம் இருக்க புதிய வடிவமுடையோ நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. உன்னை ஏமாத்துறதுக்கு மயக்கிறதுக்கு இது வந்திருக்கா கொண்டர குரல். இவன் நீலமேக்க சாமண வர்மா இருக்க பெருமாள். ஆகையினால இவன் சாதாரண பிராமணன் நினைச்சதாவே அந்த முற்றுமாக அந்த மூமே ஏனால் உலகம் முழுவதையும் ஒரு காலத்துல தன்னுடைய வயிற்றுக்குள்ள வைத்திருந்தவன் இவன் அப்படிப்பட்ட மகான்
அவனை வந்துருந்தான் ஆகையினால ஏமாந்துடாத ஜாக்கிரதையாரு அப்படின்ட்டு சுக்கராச்சாரியார் தடுத்தாராம். சுக்கராச்சாரியரை பார்த்து சக்கரவர்த்தி சொன்னான், என்ன சொன்னீர், பக்கா சர்வீஸ்வரன் வந்துருக்கானா சுவாமி பார்த்தீடா இப்போ சேர்த்தார் என்ன யாரு தன் திறந்து வரலாம். நினைக்கலையே நின்று தனக்கு இயலாபகை தாழ்வது தாழ்வில் எனக்கரியானது கைத்தளம் என்ன எனக்கிழமை யாது கொள்கின்றான். இந்த பாட்டுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, கொடுத்துருக்கு முடிவு பண்ணிட்டான் சர்வீஸ்வரன் தெரிஞ்சுட்டான். நினைக்கலை ஆச்சாரியனே நினைச்சு பார்க்கலையா எங்கே நினைவு உண்டுட இங்கதான் அகம்பாவம் வந்துடுறது, நான் கொடுக்க போறேன் அவன் வாங்க போறான், என் கை மேல இருக்க போறது அவன் கை கீழே இருக்க போறது, சர்வேஸ்வருடைய கை கீழே இருக்க போறது என்னுடைய கை மேல இருக்க போறது, இப்படி ஒரு பாக்கியமா நினைச்சு பார்க்கலையே அப்படின்னா இந்த கர்வம் தான் அந்த யாகத்தை என்பது ஆட்சியதுக்கு காரணம். நம்ம தெளிவாக இதை நம்ம வாக்கியிருக்கா, அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா எதை பண்ணாலும் சரி அது சாத்திய தியாகம்னு பேரு, நான் ஒன்றும் பண்ணலை என்ன ஒரு கவிதையா வச்சிருந்து இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி சுவாமி சசேகம் சதசம் சபரத்வேன நிர்பரம் சதத்த சதியா சுவார்த்தம் சஸ்மின் நேசரி மாம் ஸ்வயம். சரணாகதி கூட நான் பண்ணலை, இனியே நான் உன்னை சரணாகதி பண்ண வேண்டும் என்று புத்தியை கொடுத்து வாழ்க்கையும் கொடுத்து நல்ல ஆதாரணையும் கொடுத்து இவ்வளவு சௌகரியம் நீ பண்ண விற்பாடு தான் நான் சரணாகதி பண்ணே தவிர நான் பண்ணலை என்னது எதுவுமே கிடையாது. அது மாத்திரமில்லை காயேன வாசா ஆதந்திரியல்வா புத்தியாத்மனா பிரகதேகே சுபாவாசே கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இதி சாஸ்திரயாமி. இப்படி சாஸ்திரிய அலங்காரம் நான் பண்றேன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கே அடுத்த நிமிஷம் நம்ம பண்ண தானம் அவன் பண்ண தவம் எல்லாம் போயிடும். அதனால என் கை வேலை எடுக்க போறது பகவான் கை கீழே எடுக்க போறது பகவான் வாங்க போறான் நான் கொடுக்கப்பட அப்படின்னு நினைச்சான். பகவான் பார்த்தான் இவருடைய யாகத்தை நிறுத்துறதுக்கு இந்த ஒண்ணு போகணும் நினைச்சான். உடனே மூன்று உலகத்தையும் அவன் தான் அப்படின்னார். உன்னுடைய மன்னன் கேட்டான் வாங்கினான் ஆக்ரங்கோகோகா உலகத்தையும் ஆக்கிரமிச்சான். பூமிய உடனடியாக வந்தான் என்ன உடனடியாக வந்தான் சக்கரவர்த்தி மூணு அடின்னு சொன்னேன் ரெண்டு அடியாச்சு மூணாவது அடி எங்கேன்னு கேட்டான். நமுசின்னு ஒருத்தன் சக்கரவர்த்தியுடைய பையன், நீ வந்து உருவத்தில் வந்தியோ அந்த ஒரு தரம்னு வாங்க அந்த உருவத்துல கலந்துக்கிறேன் திடீர்னு பெரிய உருவத்தில் இறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் காலை பிடிச்சிருந்தானான். இந்த காலோட அவனையும் சேர்த்துனால உங்களுக்கு வளரும். அப்படி மூணாவது உலகத்தையும் வளர்ந்தவன் அப்படிப்பட்ட திருக்கல்லா வந்து நீ தவம் பண்ண இடம் அத்திய பிரபதி. இந்த இடத்துல நான் ரொம்ப தவம் அனுப்புறேன் என்னது சந்திராஸ்திரம் ராம ஆறு ராத்திரி இந்த இடத்துல நான் தவம் பண்ண போறேன் ராகவோ யுவாம். அந்த தலத்தை நீங்க காப்பாற்றணும். நான் தலம் பண்ற காலத்துல மௌன விரதம் இருந்தேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது வாழ்த்தவன கூட சொல்ல முடியாது. அதனால நான் மௌனமா இருக்க போறேன். தீக்ஷாம் நான் வந்து கதோ நான் தீட்சை எடுத்திருந்தேன் அண்ணன் ஞாபகம் வச்சுக்கணும். தீட்சை வாங்கிடாச்சுன்னு சொன்னா மௌனமா இருக்கணும். திருமாவுக்கு திருவாராசனம் பண்றார் அன்னதே கடைசியில் ஒரு வார்த்தையை போட்டார் சமாதி தொண்டுமைகி சில மனுஷர்களாவது அமைதியா இருந்து அவனை தியானம் பண்ணணும் அதுதான் அவன் சந்தோஷப்படுறான். அதனால நான் மௌனமா மௌனித்தொன் இஷ்டதி நான் மௌனமா இருக்கப்படுறேன். அதையினால நான் யானம் பண்ண காலத்துல நீங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்னு எல்லா வகையான அப்பத்தில் இருக்கின்றது பண்ண ஆரம்பிச்சா. காடக இழந்தப்பட்டான்னு கேள்விப்பட்ட உடனே மாரீசன் சுபாகவும் ரெண்டு குழந்தைன்னு சொன்ன கொஞ்சம் அவ ரெண்டு பேரும் கோபத்தினால இந்த யாகத்தை அழிக்கிறது
அப்படின்னுட்டு கூட கூடைய நினமும் நினம்னு சொன்னா மாமிஷம்னு சொல்லுவான். சாதாரணமா அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. நினம்ட்டு சோரி குருவி ரத்தத்தை எடுத்துட்டு போக விடமா இந்த யாகத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு வந்தா. இங்கே கம்பன் ஒரு அதிசயம் பண்ணான். வால்மீகியில இல்லாத ஒரு விஷயம் அது. தூமதையர் அறக்கர் நினமும் சொறியும் ஓமதன் கண்ணரிடை உகும் என்று உண்ணி அத்தாமரை கண்ணனும் சரங்களே கொடு கோமணி இருக்கையோ கூடமாக்கினார். யாக சம்ரக்ஷணம்னு பேரு. ரக்ஷணம் வேறு சம்ரக்ஷணம் வேறு காப்பாத்துறது வேறு. அதே சமயத்துல ஜாகிரதையா இருந்து காப்பாத்துறது வேறு. அவளை அழிக்கவே ராமனுடைய எண்ணம் இல்லை. மாரியத்தனையோ சுபாவையோ சண்டை போட்டு அழிக்கணும்னு அபிப்பிராயம் கிடையவே கிடையாது. நமக்கு என்ன உத்தரவு போட்டுருக்கா? யாகத்தை காப்பாற்றணும், யாக சம்ரக்ஷணம். அவன் என்ன பண்ணான்னா, உங்களோட சண்டை போட்டு உங்களை அழிச்சு யாகத்தை காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை. நீங்க வீட்டுல போறதுலாம் யாகத்தீரை விழுந்து யாகம் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பினாலேயே விஸ்வாமித்திரன் எங்க யாகம் பண்ணாலும் அந்த இடத்தை சுத்தி ஒரு பந்தல் போட்டு அவ வீசுற நினமும் சோரியும் யாகத்தீர விழாம காப்பாத்தினான். இதுதான் யாக சம்ரக்ஷணம். விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை எந்த விதமான ராமன் எப்படி காப்பாத்தினான்னா, கம்பன் அழகா ஒரு வார்த்தையை போட்டான். உள்ளே இருக்கின்ற விதி இருக்கிறதே அதற்கு ஒரு ஆபத்தும் வராமல் மேலிமையும் கீழ்மையும் காப்பாற்றுவோர் சக்கரவர்த்தி திருமகனும் இளைய பெருமாளும் அந்த யாகத்தை காப்பாற்றினார்கள். வேற ஒரு மேலிமை இருக்க அது வந்து வந்து போகும், கீழ்மை இருக்க அது அப்படியே இருக்கும். இளைய பெருமாள் ஒரு இடத்துல வந்து வந்தாராம். எம்பெருமான் ராமன் யாக பூமி இருக்கோ இல்லையோ அதுக்கு ஸ்ரீ பிரதட்சிணம் வந்தானா? ஏண்டா பிரதட்சிணம் வந்தான்னா, எல்லா திசைகளிலும் இருக்கின்ற அந்த பாரதம் இருக்கிறோம் இல்லையோ அவன் அவிசையெல்லாம் தான் ஏற்றுக்கலாம்னு சுற்றி வந்தானா? யாக பூமி சுத்தி வரது நல்லது அப்படின்னு சுத்தி வந்தானான். மந்திரங்களை பூரா தானே வைக்கணும் சுத்தி வந்தானா? எதுக்காக சுத்தி வந்தானா? அவனுக்கு தான் இருந்தா யாருக்கும் தெரியாது. சுத்தி வந்தவன் என்ன பண்ணா இறைய பெருமாள் சொத்தான். இது சம்பிரதாயம். சமயனர் ஒரு நல்ல காரியம் பண்றாரு சொன்னா, ஒரு ஹோமம் பண்றாரு சொன்னா, தம்பி சமயனார தொட்டுன்னு இருந்தா போடும், அவரு சேர்ந்து பண்ண மாதிரி ஆயிடும். இந்த சம்பிரதாயத்தை வளம் வந்து லட்சணனை தொட்டு அப்படி இந்த ரெண்டு பேருமா சேர்ந்து யாகத்தை காப்பாற்றுகிறார். யாக சம்ரக்ஷணம். இந்த யாக சம்ரக்ஷணம் முடிஞ்ச உடனே கண்ண ஜலம் வருங்க. விஸ்வாமித்திரன் சொன்னா, பாக்கியம் எனக்கு உள்ளது. அப்பா நீ யாகத்தை காப்பாற்றினேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா? இல்லடா, நான் பண்ண யாகம் இருக்க பாரு, அத சர்வேஸ்வரனா இருக்க நீயே வந்து காப்பாற்றிருக்க பாரு, அதுதான் தெரியுது. இந்த யாகத்தை காப்பாற்றுறது உனக்கு ஒன்றும் பெருமை கிடையாது. என்ன போல ஒரு சாதாரணமான பண்ற காரியத்துக்கு நீயே வந்து பக்கவளமா இருந்து முடிஞ்சு கொடுத்துரு. பாக்கியம் எனக்கு உணர்வு நான் கொடுத்து வைக்க வேண்டாம், அது கிடைக்க உனக்கு உண்டு. ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லச்சேரலாம் அதான் சொல்லுவேன். அப்பறே என்னுடைய சக்தியினா ராமாயணம் சொல்லுடா, என்னை தேர்ந்தெடுத்து ராமாயணம் சொல்லு அப்படின்னுட்டு நீ சில பேர்ல என்னை தேர்ந்தெடுத்து ஞானத்தை கொடுத்து சொல்லும்படியா பண்ணிருக்கியே, அதுக்காக சிம்மத்து ராமாயணம் சொல்லணும். தவிர என்னால சிம்மத்து ராமாயணம் சொல்ல முடியும் அப்படின்னு பண்ணல. அது விஸ்வாமித்திர குலோத்போதம். விஸ்வாமித்திரன் என்ன பண்ணான்? எல்லாம் பிரபு அவன் தான் பண்றான். அவன் சொல்லிக்கலாம், என் அப்பன் என்னை காப்பாத்தினான், என் அப்பன் வேதியை காப்பாத்தினான் அப்படின்ட்டு யாக சம்ரக்ஷணம் நடந்தது. அதன் பிறகு அவர் மேலே சொல்லுகின்றார்கள் என்ன நடந்தது என்பதை காலை பார்ப்போம்.